உண்மையான ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இங்கே இருக்கக்கூடிய அன்பேசாய் குடும்பத்தில் யாரும் உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக நம்ம வாழ்க்கை மாறணும். இந்த ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சாயப்பா கிட்ட சபதம் ஏற்கிறோம். இதில் ஒருத்தவங்க கூட பின்வாங்கக்கூடாது. கவனம் முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிக 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 முக்கியமான நாள். இதெல்லாம் வியாழக்கிழமை சொன்னால் மட்டும்தான் கேட்பீங்களா? மற்ற நாள் கேட்க மாட்டீங்களா? ராமநவமி வந்தால் தான் கேட்பீங்களா? சமாதி டேஸ் வந்தால் தான் கேட்பீங்களா? ஸோ எல்லா நாளும் இஸ் அ பெட்டர் 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 பீப்புளுக்கு ஆல்வேஸ் ஆல்வேஸ் சாய்ப்பா உறுத்துணையாக நிற்பாங்க. நாம் எல்லாருமே சிறந்த மக்கள். நாம் நினச்சதை கண்டிப்பாக வாழ தான் போகிறோம், நினச்சதை முடிக்க தான் போகிறோம். அதுக்கு இம்பார்ட்டண்டான டே தான் இந்த டே. இந்த டே முடித்தது, இந்த ஆடியோ முடித்ததுக்கு அப்புறம் இந்த ஆடியோவை முழுசாக கேளுங்க. ஃபுல்லாக பாதியிலலாம் கேட்டால் ஒன்றும் புரியாது, ஃபுல்லாக கேளுங்க. இது சும்மா 8 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷத்துக்காக சொல்லக்கூடிய ஆடியோஸ் கிடையாது. எந்த ஒரு ஆடியோஸாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே 30 நிமிஷம் பேசினா தான் 10 நிமிஷமாவது உங்களுக்கு போய் சேரும். அதுதான் எனக்கு தேவை. நீங்கள் என் மேலே எவ்வளோ உயிராக இருக்கீங்களோ அதை விட 10 மடங்கு நான் உங்கள் மேலே உயிராக இருக்கேன். ஏன்னா இதை சாயப்பா கொடுத்த சொந்தம். பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். எல்லாரும் இன்றைக்கி டெஃபினட்டாக சாயப்பா முன்னாடி சபதங்கள் ஏற்கிறோம். அந்த சபதத்தை ஏற்கக்கூடிய நேரம் இன்றைக்கி மாலை 6 மணி. இந்த 6 மணிக்கு எல்லாரும் இந்த ஆடியோ கேட்டு முடிச்சுட்டு எல்லாரும் 6 மணிக்கு சாயப்பா முன்னாடி உட்காடுறோம், சபதம் ஏற்கிறோம், ஜெயிக்கிறோம். எத்தனை பேர் நம்மளை கேவலப்படுத்தினாங்களோ அத்தனை பேர் முன்னாடி சாயப்பா உயர்த்தி நின்று அவங்கள தலை கீழே குனிய வைக்க போகிறாங்கன்னு 100% உறுதியாக நான் நம்புகிறேன். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறும். ஓம் சாயிரா, ஓம் சாயிரா. சைரா என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டைட்டில். இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஒவ்வொரு மனுஷனும் இந்த வார்த்தையை பல தடவை சொல்லியிருப்பான். இந்த வார்த்தை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அவன் இந்த வார்த்தையாகவே மாறிடுறான். அவனுக்கு என்ன பண்ணுறது, ஏது செய்கிறது அப்படின்னே புரியல. ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் எப்படி மறுபடியும் நகரத்துக்கு வர முடியும்? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அதை நான் உங்ககிட்ட கேட்குறேனே, நீங்கள் எந்த மாதிரியான வார்த்தைகளை அதிகமாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அது நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த வார்த்தையாக சொல்கிறேன், அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை இது அப்படின்னு நான் கேட்டால் எதை சொல்லுவீங்களோ அதை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள்.
அதிகப்படியான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன். இதை பலர் ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவையாவது சொல்கிறாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியலன்னு வெளியில் சொல்கிறத தாண்டி உள்ள 10 தடவை சொல்லுவாங்க, வெளியில் 4 தடவை சொல்லுவாங்க, 5 தடவை சொல்லுவாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஏன் இப்படி இருக்கேன், இப்படி மாறின அப்படின்னு தன்னைத்தானே நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பதில்கள் கிடைக்கிற வரைக்கும் கேள்விகள் கேட்கறது இயல்பு தானே. ஸோ நீங்கள் இப்போயும் கேள்விகள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கும் பதில்கள் கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ இனிமேல் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன், ஏன்னா உங்களுக்கு பதில்கள் சாய்ப்பாக கொடுக்க போகிறாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன், இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் நினச்ச மாதிரி ஒரு செயலை செய்ய முடியல, அந்த செயலை செய்ய முடியாமல் இருக்கிறதால நாம் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ முடியலை. நான் ஒரு விஷயம் இன்றைக்கி செய்யணும்னு நினைக்கிறேன், நான் அதை செஞ்சால் தான் எனக்கு திருப்தி, செய்யலைன்னா திருப்தி இல்லை. இன்றைக்கி சமாளிக்கிறேன், நாளைக்கு சமாளிக்கிறேன், நாளானிக்கு சமாளிக்கிறேன், நாளைக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனைகள் வரும்போது தான் நாம் கவலைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த கவலைகளால் வரக்கூடிய விளைவுகள் தான் நான் ஏன் இப்படி இருக்கேன். ஸோ இது சந்தோஷமான வெளிப்பாட்டால் வரக்கூடிய வார்த்தை இல்லை, ஒரு துக்கத்தின் மூலமாக, கவலையின் மூலமாக, துன்பத்தின் மூலமாக, தோல்வியின் மூலமாக, ஒரு அவமானத்தின் மூலமாக ஏற்பட்ட வார்த்தை தான் நான் ஏன் இப்படி இருக்கேன். உங்ககிட்ட கேட்குறேன், இந்த ஆடியோ கேட்ட நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துனீங்களா? நீங்கள் நல்ல டீப்பாக யோசிச்சு பாருங்கள். நம்ம துக்கம் அதிகரிக்க 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 தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ இது சந்தோஷத்துக்குண்டான வெளிப்பாடு இல்லை, இது துக்கத்துக்கு உண்டான வெளிப்பாடு. இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கு? அப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரியான வார்த்தையை இனிமே பயன்படுத்த போறதே இல்லை, பயன்படுத்தவும் முடியாது, நீங்க நினைச்சாலும் முடியாது. ஏன்னா இப்போதான் நீங்க சாயப்பா முன்னாடி ஒரு சபதம் ஏற்க போறீங்களே. இந்த ஆடியோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய சபதம் ஏற்க போகிறீங்க. இந்த வார்த்தையை இனிமேல் பயன்படுத்தாத அளவுக்கு நீங்கள் சபதம் ஏற்க போகிறீங்க. இப்போ அது என்ன சபதம்? இனிமே என்னோட மனசில் என்னென்னலாம் நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்ய போகிறேன், நேரத்தையோ காலத்தையோ நான் ஒதுக்கி வைக்கல, இந்த நேரம் என் மனசில் இந்த வார்த்தைகள் விழுந்திருக்கு, நான் இன்னமும் நான் சைலண்ட்டாக இருந்தா இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த வார்த்தைகள் சொல்ல சொல்ல நமக்கு என்ன துன்பங்கள் தான் பிறக்கும், துன்பங்கள் பிறந்து முடிக்கல, துன்பங்கள் புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்குது, துக்கங்கள் தொடர்கதையாக இருக்குது, சீரியல் மாதிரி சீரியலாவது 10 வருஷத்தில் முடிச்சிடுறாங்க. ஆனால் இது 10 ஜென்மம் ஆனாலும் இந்த வார்த்தைகளால் துன்பங்கள், துன்பங்களால் இந்த வார்த்தை, இந்த வார்த்தையால் துன்பங்கள், ரெண்டுமே அக்கா தங்கச்சிங்க தான், உயிரான அக்கா தங்கச்சிங்க. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. ஸோ இப்போ நம்ம சபதம் ஏற்க போகிறோம், எத்தனை பேர் சபதம் ஏற்க தயார்? இதெல்லாம் யோசிக்கணுங்க அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் இன்னும் 10 நாள் 10 வருஷமாக கழிச்சு வாங்க. யோசிக்காமல் சட்டுன்னு முடிவு பண்ணுறவங்க முடிவு பண்ணுங்க, கண்டிப்பாக சரி. ஒரு நல்ல வாய்ப்புகளை சாயப்பா நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு அமைச்சு தர போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்திடுங்க, முடிவை பற்றி கவலைப்படாதீங்க.
முடிவு எப்படி வேணாலும் இருக்கட்டும், செய் இல்லாட்டி செத்து மடின்னு சொல்லுவாங்க, டு ஆர் டை. நாம் அந்த விஷயத்தை விட்டுட்டோம், செய்யாமலே உயிர் போகிறதுக்கு செஞ்சுட்டு உயிர் போனால் நல்லது தானே. ஒரு வாழ்க்கையை எப்போ வாழ முடியும் அப்படின்னா, அத்தனை இடத்துல இருக்கக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சா மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், துன்பங்களை மட்டும் அனுபவிக்கிறோம், இன்பங்கள் நமக்கு தெரியல. அந்த இன்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு புனிதமான மனுஷங்களுடைய இதயம் எதெல்லாம் மகிழுதோ அதுதான் உண்மையான இன்பம். தண்ணி அடிக்கிறது, தப்பான வழிகளை செஞ்சு அதன் மூலமாக இன்பம் அடைகிறது இன்பம் இல்லை. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. ஒரு சைராம் என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்கன்னு சொன்னீங்க, நான் போயிட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சேன் அப்படின்றாங்க. உண்மை. அதனால் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, எது இன்பம் எது துன்பம். நீங்கள் நினைக்கிற இன்பம் துன்பமாக இருக்குது, அது இன்பம் கிடையாது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையும் உயரணும், உங்கள் மதிப்பும் உயரணும். தண்ணி அடித்தா உங்கள் வாழ்க்கை உயராது, மதிப்பு உயராது. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணால் உங்கள் வாழ்க்கை உயரும், உங்கள் மதிப்பு உயரும். அடுத்த மனுஷன் மேலே கருணையும் இரக்கமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை உயரும். அடுத்த மனுஷனை அடித்து பிடுங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கீழே தான் போகும். ஒருத்தவனை அடித்து பிடுங்கிட்டிங்கன்னா 10 பேர் உங்களை அடித்து பிடுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை தான் இழப்பீங்க, ஒன்று இழந்ததுக்கே முடியல, இன்னும் 9 இழக்கணுமா? வேண்டாம் சாமி வேண்டாம், ஒன்று இழந்ததுக்கே நான் எப்போ இதை மீட்டுவேன்னு தெரியல, இன்னும் 9 போயிடுச்சுன்னா நான் வாழ்வேனான்னு தெரியலன்ற பயம் வந்துடுச்சுன்னா யாரையும் அடித்து பிடுங்க மாட்டோம், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம், யாரோட வாழ்க்கையையும் கெடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கவும் மாட்டோம். அதாவது நமக்கு துன்பங்கள் வந்தால் அதை தாங்கிக்க முடியல, ஆனால் நாம் மற்றவங்களுக்கு துன்பங்கள் வந்தால் தாங்கிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அதில் ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம், அது இன்பமோ சந்தோஷமோ இல்லை. ஒரு இன்பன்றது கடவுள்கிட்ட இருந்து அந்த வகையில் வர்றது தான். கடவுளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம செயல்கள் இருக்கணும். அவருக்கு பிடிக்காத எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது நரகத்துக்கு நாமே கொண்டு போய் சேர்த்துறோம். நம்ம ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும், நான் எதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இது ஒவ்வொருத்தவங்களும் இந்த கேள்வியை வைராக்கியமாக கேளுங்க, நான் என்னத்துக்கு பண்ணணும், நான் என்னத்துக்கு கஷ்டத்தை அனுபவிக்கணும், நான் என்னத்துக்கு துன்பத்தை அனுபவிக்கணும், நான் எதுக்காக என் வாழ்க்கையை பின்னாட்களில் அழிச்சுக்கணும்? அந்த வைராக்கியம் இன்றைக்கி யாருக்கும் இல்லை. இவனுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு இவன் பெருசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன நடந்திருக்கு, எப்படி நடக்குது? எத்தனையோ பேரை பார்க்குறோம், பெரிய பெரிய பணக்கார முதலைகளை பார்க்குறோம், எத்தனை பேர் நேற்று சிரித்தாங்க இன்றைக்கி தலையை தொங்க போட்டுக்கிட்டு பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா நேற்று பண்ண செயல்கள் இன்னைக்கு அதை அனுபவிக்கிறாங்க. வினை விதைத்தவன் வினைவிருப்பான், திணை அறுப்பவன் திணைவது, இதான பழமொழி. உனக்கு கடவுள் தண்டனை கொடுக்கல, நீ ஏன் உனக்கு தண்டனை கொடுத்துக்கிற? ஆனால் கடவுள் தண்டனை கொடுத்துட்டாருன்னு நீ பொய் பிரச்சாரம் அப்பையும் பண்ற. ஸோ நீ தான் தண்டனை கொடுத்துக்கிற, உன்னை உயர்த்துறதும் நீ தான், உன்னை தாழ்த்துறதும் நீ தான், யார் யாரும் கிடையாது. உன் செயல்கள் நல்லா இருந்தால் நீ உன்னை உயர்த்துக்கிற, உன் செயல்கள் மோசமாக மூஞ்ச சுவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ உன்னை தாழ்த்திக்கிற. எப்படிலாம் செய்கிறதாலதா நான் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு,
எப்படி இருந்தண்ணா இப்படி ஆயிட்டேன்னு சொன்ன மாதிரி, நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இப்படி இருக்கேன்னா, ஏன் இப்படி இருக்கேன்னா எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் பதில் வராது. இந்த கேள்விக்கான பதில்கள் கிடைக்காத வரைக்கும் நம்ம இப்படி தான் பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். சொல்லுவாங்க இல்லையா, செத்து போனவன் ஆவியாக அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு. செத்து போனவன் ஆவியாக அலைகிறானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இங்கே செத்து போகாதவ ஆவியை விட மோசமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதான் உண்மை. நம்மளாம் உயிரோடு இருக்கிறோம், நம்மளை தான் சொல்கிறேன். இன்னமும் நம்ம அலை அலை அலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? நல்ல வாழ்க்கைக்காக. நிறைய கேள்விகள் ஏகப்பட்டது இருக்குது, பதிலுக்காக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? என்ன பண்ணால் பிரச்சனை தீரும், என்ன பண்ணால் குழப்பம் தீரும், என்ன பண்ணால் வெற்றி கிடைக்கும். இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே இவன் பண்ணுறது அத்தனையும் தோற்று போயிடுது. ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும், இவனுக்கு அறிவெல்லாம் மங்கி போயிடுது. ஏதாவது பண்ணி ஜெயிக்கணும். ஸோ ஏதாவது பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு வந்துடுச்சுனாவே நீங்கள் எதை பண்ணாலும் உருப்படாது. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான எமோஷனலான விஷயத்தில் அமைதி காக்கணும். முதல்ல உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை உணராமலே நீங்கள் இருக்கீங்களே, உங்கள் உணர்வுகள் எப்படிப்பட்டதுன்றது உங்களுக்கே தெரியல. தன்னை அறிந்தவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். தன்னை அறிந்தவன் தான் மற்றவனையும் எப்படிப்பட்ட மனுஷனை கற்றுக்கிறான். இங்கே தன்னையும் அறிஞ்சிக்க முடியல, மற்றவனும் அறிஞ்சிக்க முடியல, ஏன் ஒட்டுமொத்தமான வாழ்க்கையையும் அறிஞ்சிக்க முடியல. ஆனால் நிற்கிறது என்னமோ கோயிலில். ஆனால் சுய அறிவை யாரோ அதிகமாக பயன்படுத்துறதே இல்லை. அவன் சொன்னான் நான் செஞ்சேன், இவன் சொன்னான் நான் செஞ்சேன், இவன் சொன்னதால் நான் செஞ்சேன், அதனால் வாழ்க்கை தோத்துடுச்சு. அவன் பசி அவன் சாப்பிட்டான், உன் பசிக்கு அவன் சாப்பிட்டான் அவன் வயிறு நிறையுமா? உன் தலைவலிக்கு அவன் மாத்திரை போட்டால் உன் தலைவலி தீருமா? இதில் நீங்கள் கேட்கணும், உங்களுக்குள்ளே கேட்கணும். அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான் அப்படின்றதுக்காக அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமாக சொல்லுவான், அதை பண்ணுன்னுவான், இதை பண்ணாதான்னுவான். பத்து பேரும் ஒரே மாதிரி யாரும் சொல்கிறது இல்லை. பத்து பேரும் பத்து விதமாக சொல்லுவாங்க. எனக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு. நான் பண்ணுறனா இல்லையா, ஜஸ்ட் தலையாட்டிகிட்டு வந்துடுவேன். நம்ம பொசிஷன் என்ன, நம்ம பலம் என்ன, நம்ம பலகீனம் என்ன, இதை செய்யலாமா, இதை செஞ்ச நல்லதா கெட்டதா, அது கடவுளுக்கு பிடிக்குமா, இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து 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 தானே நம்ம முடிவு பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிதான் ஆகுது. இப்போ நிறைய பேரோட வாழ்க்கை எப்படியாவது இழந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எதை செஞ்சாலும் உருப்படி இல்லாமல் போகுது. ஏன்னா கண்ணை வந்து கட்டிக்கிட்டு ரோட்டில் நடந்தால் என்ன ஆகும், அடிபடும். அதே மாதிரி தான் அடிபடுது. ஸோ நீங்கள் கிளியராக இல்லாத வரைக்கும் பிரச்சனை உங்களுக்கு தான். தெளிவு இல்லை, கண்ணு தெரியல. கண்ணு தெரிஞ்சா, கண்ணு தெரியலன்னா என்ன பண்ணணும், கண்ணாடி போடணும். கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியலன்னா அது என்னவோ அது விதின்னு கூட வச்சுக்கலாம். கண்ணு தெரியல, மங்களாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியலன்னா ஒரு கண்ணாடி போட்டால் கண்ணாடி கிளியர் ஆகிடுது. நீங்கள் இந்த மங்களான ஒளியை வச்சு எத்தனை நாள் நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும்? நம்ம அப்படி தான் பண்ணுறோம். மங்களான ஒளியில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், தெளிவு கிடைக்கல. அதனால் எதிரில் யார் இருக்காங்கன்னு தெரியல. சைக்கிளை லாரியை சைக்கிளாக நினைக்கிறோம், அங்கே போய் உழுந்துடுறோம், அடி பலமாக ஆகுது, இல்லைன்னா ஆளே முடிஞ்சிடறாங்க. ஸோ அந்த அறிவுன்ற ஒரு தெளிவு நம்மக்கிட்ட வராத வரைக்கும் நம்மளுடைய புத்தியும் நம்ம மனசும் மங்களாகவே இருக்குது. அப்போ நீங்கள் மங்களாக இருக்கும்போது நீங்கள் எந்த உருவத்தை எப்படி வேணாலும் கற்பனை பண்ணலாம். அந்த கற்பனை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. இது நடந்தால் இருக்கிறதும் போயிடுமே, இது நடக்கலைன்னா என் வாழ்க்கை போயிடுமே,
இது நடந்தால் இருக்கிறது போயிடும், இது நடக்கலைன்னா வாழ்க்கை போயிடும், இந்த குழப்பத்துக்கு என்ன முடிவு? நான் ஒன்று சொல்லட்டுமா, எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் முதல்ல தேவை அமைதி, ரெண்டாவது இந்த நேரத்தில் இதை தாண்டணும்னா கண்டிப்பாக கையோ காலோ உடையும், ஏன்னா நம்ம ஏற்கனவே கை காலம் உடஞ்சிருக்குது. ஸோ உடஞ்சதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் தாண்டினா தப்பிச்சிடலாம். உடஞ்ச கையையும் காலையும் வச்சுட்டு நீங்கள் அடுத்த மாடிக்கு பண்ணுற ஜம்ப் பண்ணிங்களை கீழே குதிக்கிறீங்கன்னா இன்னும் அடி பலமாக இருக்கும். அந்த அதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு. அப்போ இந்த மனசில் தெளிவு, உங்களுக்குள்ள ஆழமாக சில விஷயத்தை நீங்கள் கேட்கணும். என்னால் முடியுன்றதை நம்பணும். என்னோட அத்தனை விருப்பங்களும் என் சாயப்பா நிறைவேற்றுவாங்கன்னு நம்பணும். இதில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதில் இருந்து மீள முடியுன்ற நம்பிக்கை வைக்கணும். இது எல்லாமே வாழ்க்கைக்கு அடிப்படையானது. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போகவே இல்லை. நாம் போகிறதுனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து வெளியில் வரணும். ஒருத்தனுக்கு நாளைக்கு கடன் தரணும், எங்கேயாவது எப்படியாவது கடனை அடைச்சே தீரணும். ஒன்று புதுசாக கடன் வாங்குவோம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று இன்னும் இதோட ஒரு பெரிய தப்பாக பண்ணி இன்னும் ஊரை விட்டு ஓடிடுவோம். ஸோ எந்த இடத்துலையும் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் பிரச்சனை. கடன் வாங்கிறது நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் வாங்கிடுவீங்கிறதுக்காக தான் நான் சொல்லலை. நீங்கள் கடன் வாங்குங்க, ஆனால் அதை அடைக்க முடியுமா? நீங்கள் அவங்ககிட்ட ஒரு மாதம் சொன்னீங்கன்னா 15 நாளில் உங்களால் ஏற்பாடு பண்ண முடியுமா? முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. கடவுள் என்னமோ ஒரு வழி கொடுப்பார். வெளியில் இருக்கிற 5 அறிவு விலங்குகளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமலா போகுது? ஒன்றும் இல்லை, ஒரு எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு நல்ல கோதுமை மாவை அரைச்சி நல்ல ஒரு கண்டெய்னரில் வச்சு நல்லா லாக் பண்ணுங்க, காற்று கூட போகாத மாதிரி. ஒரு 3 மாதமோ இல்லை 4 மாதமோ இல்லை ஒரு 6 மாதம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் தருங்க. இப்போ கோதுமை மாவு எப்படி இருக்கும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா? இன்னும் நிறைய கேள்விகள் நீங்கள் மறந்துருப்பீங்க, நான் பதில் சொல்லணும். உங்கள் வாயால் பதில் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோதுமை மாவில் எப்படி இருக்கும் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், கெட்டு போகும். கெட்டு போனால் என்ன ஆகும்? இதுதான் கடவுளோட படைப்பு, அற்புதமான படைப்பு. நல்லா பாருங்கள், நீங்கள் கோதுமை மாவை அரைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வைக்கிறீங்க, வச்சுட்டீங்க, திடீர்னு வந்து ஊருக்கு போகிறீங்க, ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதோ போகிறீங்க, அரைச்சது மறந்துடுச்சு, மறந்து போயிடுச்சு. நீங்கள் ஊருக்கு போய்ட்டு 1 மாதம் கழித்து வரீங்க, அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை எடுக்கவே இல்லை. அடுத்தது என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, திறக்கிறீங்க. திறந்த உடனே மாவு கெட்டு போயிருக்கோம், ஷுர், 100%. ஆனால் அந்த கெட்டு போனதில் புழு எப்படி வந்தது? புழுவை உள்ளே விட்டிங்களா நீங்கள்? இப்போ மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், சப்பாத்தி போடுறோம், அப்போ அந்த புழுவோடு தான் சாப்பிட்டோமா? 6 மாதமாக திறக்கல, அந்த இடத்துல புழு எப்படி வருது? உணவு இருக்கும் இடத்தில் உயிர்கள் ஜனிக்கும். இதுதான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக கடவுள் ஆகாரத்தை கொடுத்துருவார், இருக்கிற இடத்தையும் கொடுத்துடுவார், போட்டுக்க துணியும் கொடுத்துடுவார். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுமா? எஸ், எல்லாமே கிடைச்சிடும். உணவுக்காக, உடைக்காக, இடத்துக்காக நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், எல்லாமே நடந்துடும். கொடுத்துருவார் கடவுள், ஏன்னா அவரோட வேலையே அதுதான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கிடைக்காம போயிடுமோ, கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு பயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறோம். அந்த பயத்தை ஏற்படுத்தி தான் நான் சொன்ன இல்லையா முன்னாடி, இந்த பிரச்சனையிலேருந்து வந்தால் போதும் எப்படியாவது, அந்த ஒரு மனநிலையை நாம் ஈஸியாக உருவாக்கிடுறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பூதாகாரமாக வெடிக்குது, நெஞ்சை வெடிக்கிற மாதிரி வெடிக்குது பிரச்சனைகள். இதுக்கு மேலே தாங்க முடியாத அளவுக்கு வேதனை, ரைட்? இங்கே எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த வேதனை நான் அனுபவிச்சேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த காத்தடித்த பலூன் காற்று அதிகமாக அடிக்க அடிக்க வெடிச்சிடுது. அதே ப்ரொசீஜர், அதே மெக்கானிசம் தான் உள்ளேயும். வெடிக்குமா அப்படின்னா எஸ் வெடிக்கும். ஆனால் எங்கே வெடிக்கிறா? உள்ளுக்குள்ளே வெடிக்கும் நரம்பு. நீங்கள் எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் பலகீனமாகும். புரிஞ்சுக்கோங்க. இங்கே எல்லாரையும் நான் உயிரான்னு நினைக்கிறேன். எல்லாரும் எனக்கு உயிர். ஸோ உங்கள் மேலே இருக்கிற அக்கறை நான் சொன்னால் அது நல்லா இருக்காது. நீங்கள் என் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்கன்றத நான் நம்புகிறேன். அதை விட 10 மடங்கு நான் வச்சுருக்கேன். நீங்கள் நம்புவீங்களா? அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு. என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிற? 5 நிமிஷம் பேசினா போதாதா? 10 நிமிஷம் பேசினா போதாதா? நான் ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன்? நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு லிமிட்டான நேரத்தை எடுத்து வைப்பீங்களா, இல்லை அதிகமாக எடுத்து வைப்பீங்களா நிறைய விஷயத்தை சொல்கிறதுக்கு? அதே கணக்கு தான் எங்கேயும். ஸோ எனக்கு நீங்கள் எல்லாம் குழந்தை, உங்களுக்கு நான் குழந்தை, இவ்வளோதான். ஸோ எல்லாருமே சாயப்பாவுக்கு குழந்தை. ஸோ இந்த எந்தாவது ஒரு விஷயத்தை உங்களை புரிய வைக்கணும், இங்கே ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் எங்கேயும் யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்கக்கூடாது. உதவி கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதற்கு நம்ம தயாராகிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்னும் தயாராகாமல் இருப்பதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள். இதை நம்ம சரி பண்ணணுமே, எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணலாமே. ஏன் அந்த பலூன் மாதிரி வெடிக்கணும்? ஸோ இந்த பலூன் எப்போ வெடிக்காமல் இருக்கும்? அதுக்கு உண்டான காற்று கிடைக்கிற வரைக்கும் வெடிக்காமல். காற்று அதிகமாக கிடைக்க கிடைக்க என்ன ஆகும்? வெடிச்சிடும். ஸோ நம்ம மனசுலேயும் சில விதமான சோகம் இருக்கும், இருக்கலாம், தப்பு இல்லை. அளவாக இருந்தால் நலம். அளவுக்கு அதிகமாக சோகங்கள் வந்துடுச்சுன்னா பலூனுக்கு என்ன நேருதோ அதே தான். ஏதா என்னால் பார்த்துட்டு சத்தியமாக இருக்க முடியாது. இது ஓப்பனாக சொல்கிறேன், ஆனஸ்டாக சொல்கிறேன். என்னோடய உயிருக்கு உயிரானவங்க கிட்டே சொல்கிறேன். அதனால் இந்த பாரத்தை எல்லாத்தையும் ஒரு ஓரம் கட்டிட்டு கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டிடுங்க. யார்கிட்ட சாயப்பட்ட வச்சுடுங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை தள்ளி வைக்காதீங்க. ஸோ இந்த ஆடியோ முடிஞ்ச உடனே சபதம் எடுத்துக்கோங்க. இனி நான் என்ன நான் நான் நினைச்சேனோ, எந்தெந்த நல்ல விஷயத்தெல்லாம் செய்யணும்னு நான் நினைச்சேனோ அதை நான் இனிமேல் செய்ய ஆரம்பிக்கிறேன். சாயப்பா என்னை மன்னிச்சிடு. உன் குழந்தையாக இருந்து தோப்பதற்காக நான் பிறக்கலை. நான் உன் குழந்தையாக இருந்து வாழணும், ஜெயிக்கணும், 10 பேருக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்குள்ளே வரணும், வந்தே தீரணும். அதை சரி பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிடும் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. Hey.
சாயிரா.